வெல்கம் பேக் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பண்ண போகிறது என்னென்னா, கிறிஸ்மஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ரெட் பால்ஸ் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி பால்ஸ் நிறையா இருந்தது, ஸோ அதுலேயே நம்ம பண்ணிடலாம் எதுக்கு வாங்கணுன்ட்டு. நான் ரெட் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அதில் அந்த பாலை டிப் பண்ணிவிட்டு இப்போது கலர்ஸ் அது மேலே தூவுகிறேன். ஸோ அந்த கம் இருக்கிற கம்மில் அது பிடிச்சிக்கணும். பாருங்க, பால் வந்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. இதை காய வச்சிடணும், காய வச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நான் தேவையான அளவுக்கு பால்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஃபுல்லாக கலர் டிப் பண்ணி எடுத்துட்டு நம்ம வச்சுடுவோம். இந்த மாதிரி நான் ஒரு 5 பால்ஸ் பண்ணேன். வீட்டில் இருக்கிற பொருள்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். எனக்கு வாங்கிறதுக்கு தோணலை, சரி வீட்டில் தான் பால்ஸ் இருக்கே ஓகே அப்படின்னு பண்ணினேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஐஒய் நீங்கள் பார்க்க போகிறது கர்டைன் ஸ்டிச் பண்ணுறது தான். நான் இதுக்கான லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த கர்டைன்ஸும். ஆக்சுவலி இது என்னோடய சாரீ, இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் இப்போ அணியறதில்ல, அதுதான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ லைக் இட். கிறிஸ்மஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஐவரி ஹாஃப் ஒயிட்டில் சில்வர் ஃபினிஷோடு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்களேன், உங்கள்கிட்டேயும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நான் கொடுக்கறது ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் எப்போது டிஐஒய் இந்த மாதிரி பண்ணும்போதும் சரியில் இருக்க ஃபால்ஸ் ரிமூவ் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஃபால்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம கர்டைன் ராடு நுழையிற மாதிரி அதுலேயே வச்சு தச்சுட்டேன். எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவும் கிடையாது, நூல்கண்டு மட்டும்தான் என்னோடய செலவு. ஒரு சரியாக ரெண்டாக கட் பண்ணி தச்சிருக்கேன். அந்த ஃபால்ஸையே ஸ்க்ரீன் ராட் இது பண்ணவும் போட்டுட்டேன். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது, நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க ஸ்க்ரீன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ட்ரெஸ் டெக்கோருக்கு அது ரொம்ப அழகாகவே இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிஐஒய் நம்ம பார்க்க போகிறது என்னோட பூஜா ரூம் பெல்ஸ். இது பழைய பூஜா ரூம் டோரோட பெல்ஸு. ஆக்சுவலி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சேன். அப்புறம் சட்டன்னு எனக்கு இந்த தீபாவளிக்கு ஏதாவது ஒரு டெக்கார் பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு ஐடியா இருந்தது. ஸோ வீட்டில் இருக்க அக்ரலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிஞ்சும் போனால் இது ஒரு 7 பெல்ஸ் இருக்குது. 7 பெல்ஸ் எனக்கு 6 கலர் தான் யூஸ் ஆச்சு. ஒரு கலர் 20 ரூபான்னா கூட பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலர் டெக்கார் உருவாயிருக்கு. கொஞ்சம் நம்மளோட கற்பனை போட்டோம்னா அழகாக ஒன்று உருவாக்கலாம், நம்மளால் முடியாதது கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா அழகான ஒரு டிஐஒய் உருவாக்கிடலாம். பட் எல்லா டிஐஒயும் ஒரே நாளில் நான் பண்ணது, எனக்கு எப்படியும் 3-4 ஹவர்ஸ் பிடிச்சிது. பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும். பட் இந்த ஒவ்வொரு டிஐஒயும் பெயிண்ட் வந்து 3 கோட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அந்த, ஏன்னா அது பிராஸ் இல்லையா, பித்தளைங்கிறதுனால கோட்டிங் பிடிக்கணும். நான் 3 கோட் கொடுத்துட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆயிரம் இடைவெளியில் நான் அடுத்தடுத்த டிஐஒய் பண்ணேன் நான்.
ஸோ அதனால் உங்களுக்கு பக்கத்துலேயே எல்லா பொருட்களும் காலம் கிடைக்கும். என்கிட்ட வீட்டில் இருந்த மணி அதெல்லாம் வச்சு நான் பண்ணிட்டேன், எதையும் நான் வாங்கலை. குழந்தைங்களோட செயினில் இருந்த மணி அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு தான் முடிச்சு போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு யூஸ் பண்ண த்ரெட்டு வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறது. ஸோ அது எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு முடி போட்டுட்டு அந்த மணியை கோத்து விட்டோம்னா அப்படியே நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டிக்கில் வந்துட்டு கட்டி விட்டுருக்கேன். நிறையா வேணுனாலும் பண்ணலாம். ஜிக்ஸாக்காக நான் போட்டு அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம முதல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் அளவு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிப்போம். பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுது. அழகாக இருக்கா? கண்டிப்பாக என்னோட சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல? இது நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக 200 ரூபா பிடிக்கும். நெக்ஸ்ட் DIY, வேஸ்ட்டாக இருக்கிற சிடியில் கேண்டில் ஹோல்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது சில்வர் கலர், இது அக்ரிலிக் கலர். அது ஒரு காட்டன் எடுத்துகிட்டு அதிலே அப்படியே டேப் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா பிளெயின் சர்ஃபேஸில் எதுவுமே நிற்காது, அதனால தான் அது ஒரு கிளிட்டர்ஸ் எஃபெக்ட் இருக்கணும் நம்ம விளக்கு வைக்கும்போதுன்ட்டு அதில் பேஸாக வந்து கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சம்கி எல்லாம் விற்குது. என்கிட்ட இந்த யூசேஜ்க்கே நிறையா வச்சுருந்தேன், ஸோ அது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேக்கெட்டை உங்களுக்கு வந்துட்டு 10 ரூபா 20 ரூபாயில் கிடச்சிரும். நம்ம என்ன கலர் வேணுமோ நாம்ளே பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகான கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் தீபாவளிக்கு தான் யூஸ் பண்ணேன். அடுத்தது நம்ம ஸ்டோன் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீட்டில் நான் அந்த பிளான்ட்டுக்காக வாங்கின ஸ்டோன்ஸ் இதெல்லாம் சும்மா கிடைக்கேன்னு தோணுச்சு. சரின்னு அதில் ஒரு கோலம், ஒரு ஓம் ஸ்வஸ்திக் சிம்பிள், அண்ட் தென் சூரியன், ஒரு விளக்கு எல்லாம் பண்ணிட்டேன். ஹோப் யூ ஆல் லைக் இட்.